நம்ம நினைக்கிற இடத்துக்கெல்லாம் சொடுக்கப்படுற கேப்பில் போகலான்றது நடக்காத காரியம். ஆனால் அந்த இடத்துல நாம் இருக்கிற மாதிரியான ஒரு எஃபெக்ட் இருந்தால் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹாய், திஸ் இஸ் தானேஷ், யூ ஆர் வாட்சிங் அன்பேக் 360. இப்போ நீங்கள் பார்த்த வீடியோ தான் 1898 வந்த ஃபஸ்ட்டு ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் ஃபிலிம். அதில் இருக்கவர் தான் ஜார்ஜ் மெலியஸ். அவர் வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் மெஜிஷியன், ஆர்டிஸ்ட்டு, ஸ்டேஜ் பர்ஃபார்மர், இப்படி நிறைய சொல்லலாம். இப்போ அடுத்த கேள்வி என்னவாக இருக்கும்னா, எப்படி அந்த ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸில் அந்த படத்தில் கொண்டு வந்தாருன்னா, சிம்பிள், ஒரு ஆப்ஜெக்ட் மேலே லைட் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா அந்த ஆப்ஜெக்ட் நம்ம கண்ணுக்கு தெரியும், இல்லைனா அது தெரியாது. அதே மாதிரி தான் அவர் ஷூட் பண்ணும்போது அவருக்கு வேணுன்ற இடத்துல லைட் படாதபடி ஷூட் பண்ணி அந்த வீடியோ எடுத்துக்கிறார். எப்படி எடுக்கிறாருன்னா, ஒரு கிளாஸில் பிளாக் கலர் பெயிண்ட் அடித்து அதுக்கு வந்து கலர் கோட்டிங் கொடுத்துட்டு அவர் வேணுன்ற இடத்துல அந்த கிளாஸ் வச்சுருவார். இப்போது எக்ஸாம்பிளுக்கு அந்த டேபிளில் வந்து அவர் ஹெட் இருந்ததுன்னா, ஆக்சுவலாக அங்கே ஹெட் இருந்திருக்காது, அது பதிலாக அந்த கிளாஸ், அந்த கலர்டு கிளாஸ் அதில் இருந்திருக்கும். இப்போ நீங்கள் ரெக்கார்ட் பண்ணும்போது எங்கெல்லாம் அந்த கலர்டு கிளாஸ் இருக்கோ அங்கெல்லாம் வந்து உங்களுக்கு எம்டியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு ஃபுட்டேஜ் வந்து கிடைக்குதுன்னா அதில் அந்த கலர்டு கிளாஸ் எல்லாமே எம்டியாக இருக்கும், மிச்ச போர்ஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகிருக்கும். இப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, சிம்பிள், ஃபில்இன் த பிளாங்க்ஸ் தான் பண்ணுறாரு. எங்கெங்கெல்லாம் எம்டியாக இருக்கோ அதெல்லாம் ஃபில் பண்ணிடுறாரு. அதை ஃபில் பண்ணுறதுக்குன்னு தனியாக அவர் ஃபுட்டேஜ் எடுத்து வச்சுக்கிறாரு. இப்போ அந்த டேபிள் மேலே வந்து அவருடைய தலையை எடுத்து வைக்கிறாருன்னா, அந்த தலைக்கு வந்து தனியாக அவர் வந்து ஃபுட்டேஜ் எடுத்து வச்சுருப்பாரு. இப்போ அந்த ஃபுட்டேஜையும் இதையும் கம்பைன் பண்ணி சேர்த்து ஒரு புதுசாக ஒரு ஃபுட்டேஜை நம்மளுக்கு தந்திருக்காரு. அதை தான் இப்போ நம்ம பார்த்தோம். அந்த பிளாக் கலரில் கோட் பண்ண கிளாஸ் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா, மேட்டுன்னு சொல்லுவாங்க. அதை நம்ம வந்து அந்த ஃபிலிமிங்கில் யூஸ் பண்ணுறதுனால அது மேட் டெக்னிக்னு சொல்லுவாங்க. 1918 ஃப்ராங்க் வில்லியம்ஸ் ஒருபடி முன்னாடி போய் என்ன பண்ணுறாருன்னா, ஆக்டர்ஸுடைய பேக்ரவுண்டை வந்து பிளாக்காக வச்சுக்கிறாரு. இப்போ அந்த பேக்ரவுண்டுக்கு முன்னாடி இருக்கிற ஆக்டர்ஸ் வந்து நடிக்கிறதெல்லாம் மேலே எல்லாமே வந்து வீடியோவில் ரெக்கார்ட் ஆகிடும். அந்த ரெக்கார்டான வீடியோ எப்படி எடுக்கிறாங்கன்னா, நெகட்டிவ்ஸை எடுத்துக்கிறாங்க. இப்போ அந்த நெகட்டிவ் வீடியோவில் வந்து ரெண்டு கான்ட்ராஸ்டான கலர்ஸ், ஒன்று ஒயிட்டு இன்னொன்று பிளாக்கு, அப்படி வச்சுக்கிறாங்க. ஒயிட் எதுக்குன்னா, ஆக்டர்ஸ் இருக்கிற ரீஜன் ஃபுல்லாமே வந்து ஒயிட்டாக இருக்கும், அவங்களுக்கு பின்னாடி இருக்க பேக்ரவுண்ட் வந்து பிளாக்காகவே இருக்கும். இப்போ அந்த ஹை கான்ட்ராஸ்ட் நெகட்டிவ் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு வேணுன்ற பேக்ரவுண்டோட சேர்த்துப்பாங்க. இப்போ சேர்க்கும்போது அந்த ஃபோர் கிரவுண்டோடைய ரீஜன் வந்து ஒயிட்டாக இருக்கும். இப்போ அதை ஃபில் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, முன்னாடி எடுத்து வச்சுருந்த அந்த ஃபுட்டேஜை எடுத்து இதோட கம்பைன் பண்ணிடுவாங்க. இப்படியாக வந்து இந்த மாதிரி ஒரு டெக்னிக்காக அவர் கொண்டு வந்தார். இந்த டெக்னிக் வந்து எதில் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, 1927 வந்த சன்ரைஸ் அப்படின்ற ஒரு படத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து இன்விசிபிள் மேன் அப்படின்ற ஒரு படத்துலையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்விசிபிள் மேனில் 1933 வந்தது. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த இன்விசிபிள் மேனாக இருக்கிறவர் வந்து பிளாக் சூட் போட்டிருப்பாரு, ப்ளஸ் அந்த பேக்ரவுண்டும் வந்து பிளாக்காக இருக்கும். அப்புறம் 1940 லாரன்ஸ் பட்லர் அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, ப்ளூ ஸ்க்ரீன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் கொண்டு வராரு. அந்த கான்செப்ட் வச்சு தான் வந்து தீஃப் ஆஃப் பேக்டாட் அப்படின்ற ஒரு படம் வந்து உருவாகுது. அதுக்கு வந்து அவருக்கு பெஸ்ட் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் அகாடமி அவார்டு கிடச்சிது அந்த கேட்டகரியில். அதில் எப்படின்னா, பேக்ரவுண்ட் வந்து ப்ளூவாக இருக்கும், ஃப்ரண்டில் இருக்க ஆக்டர்ஸ் வந்து அப்படியே அவங்க பண்ணுறதெல்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ணி, அதுக்கப்புறமா இதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன ப்ராசஸ் பார்த்தோமோ அதே தான் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அதில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா, அந்த ஆக்டர்ஸ் மேலே இருக்கிற அந்த ப்ளூ கலர் லைன் வந்து அப்படியே திட்டாக தெரியும். அந்த காலத்தில் அப்படி பண்ணது வந்து அதுவே பெரிய விஷயம்தான். ஆனால் அதை வந்து இன்னொருத்தர் வந்து சரி பண்ணியிருக்கார். அது யாருன்றதை பார்ப்போம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ரெண்டு ஃபேமஸான கம்பெனி, வால்ட் டிஸ்னி அப்புறம் எம்ஜிஎம், இவங்க ரெண்டு பேரும் ஒரு இன்ஜினியரோட ஹெல்ப் கேட்குறாங்க. அவர் வந்து பெட்ரோ விலாஹவுஸ். வால்ட் டிஸ்னிக்கு ஒரு படம் வந்து ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸில் வந்து பண்ண வேண்டியதாக இருந்தது. அப்போது வந்து அவங்களுக்குன்னு தனியாக வந்து ஒரு ஸ்பெஷலாக டிசைன் பண்ணி தந்தார். அது எப்படின்னா, பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் ஸ்க்ரீனாக இருக்கும், அந்த ஒயிட் ஸ்க்ரீன் மேலே வந்து சோடியம் வேப்பர் லேம்போட லைட்டு வந்து ஃபால் ஆகும். அதுக்கு முன்னாடி இருக்க ஆக்டர்ஸ் வந்து அவங்க வந்து ஆக்ட் பண்ணிகிட்ருப்பாங்க. அவங்களுக்கு முன்னாடி வந்து ஒரு ப்ரிசம் இருக்கும், அந்த ப்ரிசம் தாண்டி தான் வந்து கேமராவை ரீச் ஆகும் அவங்க நடிக்கிறதுலாம். அந்த ப்ரிசம் என்ன பண்ணுன்னா, அந்த சோடியம் வேப்பர் லேம்ப்லேருந்து வர
பிக்சரை வந்து ரெண்டாக பிரிக்கும். ஒன்று வந்து ஒயிட் பிளாக் சிலோவேட்டை தனியாக பிரிக்கும், இன்னொன்று வந்து ஆர்ஜிபி காம்பினேஷனில் இருக்க பிக்சரை தனியாக பிரிச்சிடும். இதுதான் பெஸ்ட் டெக்னிக் அந்த டைமில் இருந்தது. இந்த டெக்னிக் வால்டிஸ்னி யூஸ் பண்ணி தான் வந்து மேரி பாப்பின்ஸ் அப்படின்ற படம் 1964 வருது. அந்த படத்தில் வர ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ்க்காக அவருக்கு பெட்ரோ பிளாக்ஹவுஸ்க்கு வந்து அகாடமி அவார்டு தந்தாங்க. அடுத்து எம்ஜிஎம்காக அவர் யூஸ் பண்ணுற டிசைன் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா ப்ளூ ஸ்க்ரீன் தான். ப்ளூ ஸ்க்ரீன் வந்து இதுக்கு முன்னாடியே பார்த்துருக்கோம், லாரன்ஸ் பட்லர் வந்து தீஃப் ஆஃப் பாக்தாட்ல யூஸ் பண்ணியிருந்தார். ஆனால் அதில் என்னன்னா அது ஓரத்தில் வந்து இந்த ப்ளூ கலரில் அந்த ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி தெரிஞ்சுது. அதை அந்த ப்ளூ ஸ்க்ரீன் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு அப்படின்றது நம்ம பச்சையாக தெரியும். அதை வந்து அதில் இல்லாமல் வந்து அது வந்து கொண்டு வந்தார். அதில் வந்து பென்ஹர் அப்படின்ற ஒரு படத்தில் அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணாங்க. இப்போ நம்ம வந்து காமனாக க்ரீன் ஸ்க்ரீன் ப்ளூ ஸ்க்ரீன் ரெண்டுமே யூஸ் பண்ணுறோம். இதில் ரெண்டுத்தில் எது பெட்டர்னு கேட்டிங்கன்னா பர்பஸை பொறுத்து தான் ரெண்டுமே யூஸ் ஆகுது. இப்போ ஸ்பைடர்மேன் படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்பைடர்மேன் ப்ளஸ் அந்த க்ரீன் கலர் வில்லன் ரெண்டு பேர் இருக்காங்க. இப்போ இந்த ஸ்பைடர்மேனுக்கு போர்ஷன் எடுக்கும்போது மட்டும் க்ரீன் ஸ்க்ரீன் எடுத்துப்பாங்க, அந்த க்ரீன் கலர் வில்லனுக்கு வந்து ப்ளூ ஸ்க்ரீன் எடுத்துப்பாங்க. சப்போஸ் நீங்கள் மாற்றி யூஸ் பண்ணிங்கன்னா அது எல்லாமே டிரான்ஸ்பரண்ட் ஆகிடும், அந்த கேரக்டர்ஸே நமக்கு கண்ணுக்கு தெரியாது. ஸோ பர்பஸை பொறுத்து தான் ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் ப்ளூ ஸ்க்ரீனை விட க்ரீன் ஸ்க்ரீன் தான் காஸ்ட் வைஸ் வந்து கொஞ்சம் கம்மி, ப்ளஸ் வந்து உங்களுக்கு கம்மியான லைட்டு தான் எடுக்கும். அதில் அதுவும் இல்லாமல் எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட பொருள்லாம் வந்து நீங்கள் வச்சிங்கன்னா அது முன்னாடி ப்ரைட்டாக தெரியும். ப்ளஸ் ஸ்கின் டோன் கலர்லேருந்து க்ரீன் கலர் வந்து ரொம்ப தள்ளி இருக்கிறதுனால வந்து எடுத்து கொடுக்கும், உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும். நம்ம பேக்ரவுண்டும் அந்த ஃபோர் கிரவுண்டும் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும். ஸோ வந்து நீங்கள் ஈஸியாக பிரித்து எடுத்து. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த சேனலோடைய மற்ற வீடியோஸும் செக் பண்ணி பாருங்கள்.